டேய் டேய் இல்லடா இப்படி உந்து கிடக்குற சப்பாங்கல் போட்டு டேச்சு போன ஸ் கொடைக்கானல் ரூம் வந்து வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9/6/2022 டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. ஸோ நேற்று வந்து என்ன பிளான் பண்ணோன்னா மார்னிங் 7:00 கிளம்பி 8:00 வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ 8:00 போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பெருசாக பிளான் பண்ணார். காலையில் ஆக்சுவலாக எந்திரிக்க முடியலங்க, உண்மையிலே சொல்லணும்னா நான் பிளான் பண்ணோம் பட் ஆனால் எந்திரிக்கவே முடியல. ஸோ வாட்டர் பாட்டில்ஸு இந்த மாதிரி 1 லிட்டர் 1/2 லிட்டரு இந்த மாதிரி பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா பேண்டான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டுக்குள்ளே வால்பாறை ரீச் ஆகிறோம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். பைன் ஃபாரஸ்ட், பூம்பாறை, மோரியர் பாயிண்ட், எக்கோ பாயிண்ட், குணா கேவ், ஏகப்பட்ட சைட் சீங் இருக்குது. இந்த கிளைமேட்டில் நார்மல் வாட்டரில் குளிச்சுட்டு வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க நிலமையை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஆர்ன் அடிக்காமல் வராரு. நார்மல் தண்ணில் குளிச்சது இன்னும் அப்படி சில்லுன்னு இருக்கா. ஆல்ரெடி கிளைமேட் நம்ம வண்டி ஓட்டும் போது இன்னும் பயங்கர கூலிங்காக இருக்குது. மைலேஜ் டோட்டலாக காலிங்க வண்டியில். நம்மளுக்கு ஹைவேல கொடுத்த மைலேஜே இல்லை, டோட்டல் காலி. இப்போ நம்ம வந்துருக்க சைட் சீயிங் பார்த்தீங்கன்னா பழனி வியூ பாயிண்ட். மலை மேலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளவுடியாக இருக்கு. இங்கேருந்து பார்த்தா பழனி தெரியும்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்கேயும் தெரில. பிடி ஓகே கைஸ், இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவா இருக்க போகுது. வட்டமாமே பயப்படுதுங்க. அது இதுதான் வந்துட்டு பூம்பாறை டெம்பிள். க்ரௌடு பார்த்தீங்களாங்க, சரியான க்ரௌடு. உள்ள போது சான்ஸே இல்லை போல. ஸோ காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பைன் ஃபாரஸ்ட்டு மோரியர் பாயிண்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது. ஸோ செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க நம்ம வந்துட்டு வாட்டர் பாட்டில்ஸ் எதாவது வச்சுருக்கோமா. அண்ட் தென் வந்துட்டு அதை சொன்னதுனே உங்ககிட்ட இந்த 1 லிட்டர் பாட்டில் 2 லிட்டர் பாட்டில்லாம் வந்து அலோடு கிடையாது. ஸோ அதை செக் பண்ணுறாங்க. அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருப்பாங்க பாருங்கள். அண்ணா இவ்வளோ கூட்டமாக இருக்கு. இல்லை போல 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 பைக் பார்க்கிங் அந்த பக்கமா. எங்கே இருக்குன்னு தெரியல, பைக் பார்க்கிங் ரொம்ப தூரம் போகுது. அப்பா சரியான கூட்டம். ஸோ கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேயர் பாயிண்ட் வர்றதுக்கு வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருக்காங்க, 10 ரூபீஸ் ஆகும் என்ட்ரி. எப்போ பனி காற்று அப்படியே வருதுங்க. சம வியூ. செம்ம கூலிங்காக இருக்கு. ஓடு
எது குணா கேவ்னே தெரியல. இது உள்ளதானா குணா கேவ் கொண்டோனா? விடு விடு விடு, எங்க ஊரே ஊரு டக்குன்னு தெரியலையே. கேட்டாரா? இருக்கு இருக்கு, பத்து ரூபா கொடு. ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குணா கேவ். ஓகே, இருங்க மேலே போய்ட்டு வரேன் சொல்கிறேன். கைஸ் குணா கேவுக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 kilometers 1 kilometer கிட்டே வந்து நடக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து குணா கேவ் கிட்டே வந்துட்டு நான் உங்களுக்கு லாக் பண்ணுறேன். என்னது இப்பயும் கிளம்புறியா? இது ஒண்ணு தான் பார்த்துட்டு போலாம்டா, போற வழி தான்டா. எவ்வளோ? ஒரு ஆள் தான். ஆ, அதான் இந்தாங்க சேஞ்ச். இல்லை, இருந்தால் கொடுத்துருப்பனே. எப்போ எவ்வளோ டெப்த் இருக்குது பார்த்தீங்களா? சந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டெப்த் இருக்குது. ஃபாக் தான் பயங்கரமாக இருக்குது. பில்லர் ராக் பார்த்தீங்கன்னா அதுதான் செம்மையாக இருக்குது வியூ. ஆக்சுவலாக ஸோ காய்ஸ், ஆக்சுவலாக வந்து பழனி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 50 kilometers. ஸோ இங்கேருந்து 50 kilometers பழனி வரும். அண்ட் தென் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு போயிடலாம், வால்பாறை. பட் பழனிலாம் இன்றைக்கி தரிசனம் கிடைக்குமான்றது தெரில, பார்க்கலாம். கிடைச்சிதுன்னா சந்தோஷம். காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பழனி காட் ரோட்டில் இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொடைக்கானல் காட் ரோட்டில் வந்தோம். அதுக்கப்புறமா இது வந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா பழனி காட் ரோட்டில் இறங்குறோம். அண்ட் இது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா பழனி போகுது. ஸோ பழனி போயிட்டு அங்கேருந்து அப்படியே வால்பாறை. அப்பா வந்தாரு பாருங்க, புயல் வேகத்தில் திரும்புகிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வண்டி வருது, அதை ஓவர்டேக் பண்ணி இப்படி வர்றாரு. நான் வந்துட்டுருக்கேன். எப்படி தான் இந்த மாதிரி ஓட்டுறாங்கன்னு தெரில. காய்ஸ் பழனி பார்த்தீங்கன்னா இன்னும் 20 kilometers நம்ம பழனி போயிடலாம். காய்ஸ் இந்த ரோடு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காட் ரோடு, சீரியஸ்லி. அது ஏர்பின் பெயின் வந்து எப்படி இருக்குன்னா
ரொம்ப கிட்ட 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 இருக்கு. இங்கே எடுத்தோன்னா டக்குன்னு இப்படி திருப்பி அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். கால் செய்து காண வாருங்கள் நன்றி. ஸோ நம்ம வந்துட்டு கீழே இறங்கியாச்சு. ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்துட்டு போனார் இல்லையா, என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக போனான் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கான், கார்னரில் எங்கேயோ ஊந்துட்டு இருக்கிறானோ. ஜங்ஷனில் இருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஜங்ஷன் இது வரப்போகுது, எங்கே இருக்கான்னு பார்ப்போம். உண்மையிலேயே விழுந்துருந்தானா பைத்தியக்காரன் தான் சொல்லும். ஜங்ஷனு ஜங்ஷன் ஆண்டாமலே காணுமே. எந்த பக்கம் வந்த, அப்படி உண்டியா? என்ன பண்ண? ஏய் டயர் வலிக்குதுடா. 1000 வருஷம் ஓடுனியா? டயர் சர்க்கிள் வலிக்குதுடா. மர்மன விஷயா? ஒண்ணும் இல்ல, ஆட்டடா இந்த வண்டில ஃபர்ஸ்ட் டிஃபம்டா. சரி ஆயிடுச்சு. கடார்னு வலிக்குதுடா. கட்டாத படி அது சம்ம பிரைன் லைன் பண்ணுது. நான் பார்த்துடா. பையனுக்கு வந்துட்டு கையில் முட்டை லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு, முட்டியில் லைட்டாக ஸ்க்ராட்சு. இப்போ நியர்பை ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஸோ அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பழனி போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு பழனி மலையில் இருக்கோம் அண்டு பிரசாதமும் வாங்கியாச்சு. ஸோ இப்போ பழனியிலேருந்து இறங்கிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வால்பாறைக்கு போகிறோம். ஸ்பெஷல் பஞ்சாமிர்தமா, மேலே விற்கிறதுனா டூப்ளிகேட்டா? எவ்வளோ நேரம்டா? கஷ்டம் தான் போ, நடுராத்திரிலாம் ஓட்டாதடா. சான்ஸே இல்லை, 2 மணி போய் சேருவேன். தேய்ச்சிட்டு போகிறது அப்படி ஆகாதுடா. எங்கேயாவது நீ வந்து இடிக்கிறது தான் உனக்கு இம்பேக்டு, அதுதான் வந்து இம்பேக்டு. கண் கலங்கிட்டு டேய், ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலைல கூட ஸ்டார்ட் பண்ணுறத பண்ணிக்கோ. இல்லையா உனக்கு இன்னைக்கே போன நீ அடம் பிடிச்சின்னு உன் தலையெழுத்து நீ என்னடா பண்ணிக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். அதுதான்டா அதுதான்டா சொல்கிறேன். சரி உன் இஷ்டம், நான் அதான் சொல்ல முடியாது. ம், ஸோ காய்ஸ், பழனியை பார்த்து முடித்தாச்சு, பிரசாதமும் வாங்கியாச்சு. நம்ம கூட வந்த பையன் வந்துட்டு அதான் அவனுக்கு முடியலையா, ஹோம் சிக் ஆகிட்டான் அவன். பையன் வந்து கண்ணெல்லாம் கலங்கி ஆள ஆரம்பிச்சிட்டான் கீழே விழுந்தாலே. வால்பாறை, ஓகே, 130 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம ஒரு 3 ஹவர்ஸில் போயிடலாம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 5:25. காய்ஸ், நம்ம வால்பாறைக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ வால்பாறைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும்
58 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஷார்ப்பாக. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 6:45. பெட்ரோல் வேறு இன்னும் இல்லைங்க, பெட்ரோல் போகலை, பெட்ரோல் வேறு போகணும், பெட்ரோல் பங்க்கே இல்லையே. பெட்ரோல் பங்க்கே இல்லைங்க, நான் இன்றைக்கி மாட்டினேன். வால்பாறை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான இடமா, நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு இருக்கிற இடம், அண்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க், அதுவும் நைட் ட்ராவல் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இப்போ நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நம்ம இந்த டைம் வந்து மாட்டிக்கணும். ஸோ காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது புது பங்க் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நயாரா. ஸோ இதில் பெட்ரோல் ஃபில் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. கன் லாக் பண்ணிடுவான், கன் லாக் பண்ணிடுவான், இல்லை அவ்வளோ உள்ள போக தேவையில்ல, நிப்பாட்டுங்க போதும். காய்ஸ் நம்ம ஆளுங்க லைட்டாக கோளாறு தான் தான் ஓட்டுறானுங்க, ஏன்னா இப்போ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக ஓட்டுறானுங்க. அது பாருங்க, ஆல்மோஸ்ட் அவன் வந்துட்டான், இந்த ரூட்டுக்கே வந்துட்டான். ஸோ காய்ஸ் ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு என்ட்ரி. ஸோ என்ட்ரி வந்துட்டு எனக்கு என்ட்ரி ஆன மாதிரி தான் இருந்தது, பட் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு நம்ம என்ன போட்டிருக்கு விபத்து பகுதி. என்ன என் பயம் ஊத்துறீங்க, ஆனால் உண்மையிலே ரொம்ப திகிலாக இருக்குங்க இந்த ரோடு. இங்கே பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குன்னு, காய்ஸ் வால்பாறை ரீச் பண்ணிட்டோம் அண்ட் ரூமும் புக் பண்ணியாச்சு. சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ, அண்டில் தட் ஸ்டே டியூன், பை.